தான் சொல்கிறேன். ஒரே ஒரு திருக்குறள் என் லைஃப் முழுக்கையும் செவுட்டில் அடித்த மாதிரி எனக்கு மனசில் பதியணும், அப்படி ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு அந்த மாதிரி திருக்குறள் நிறையா இருக்குது. அடிக்கடி மனசை உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி நிறைய திருக்குறள் இருக்குது. அது நான் யாரோன்னு பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி மனசை உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிற திருக்குறளில், நெடுநீர் மரபி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கல்லம். எப்போதும் இந்த சோம்பலில் இருக்கிறவன், காலம் தாழ்த்துறவன், அலட்சியத்தில் இருக்கிறவன், நீண்ட தூக்கத்தில் இருக்கிறவன், செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறுறவன், இவெல்லாம் அவனாக சுடுகாட்டுக்கு விரும்பி போய் ஏறக்கூடிய மரக்கலன் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த குரல் நிச்சயமாக சவுட்டில் அடித்த மாதிரியே இருக்கும். எப்போதுமே எண்ணியர் எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்படுங்கிற குரல் நிச்சயமாக நம்ம நினச்சதில் உறுதியாக இருந்தால் நம்ம நினச்சதை அடைய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு தைரியமாக இருக்கும். இடும்பைக்கு இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர், அருமையான திருக்குறள். துன்பத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத பொறுத்து தான் அந்த துன்பம் நம்மளை விட்டு விலகுமே, இல்லைன்னா நம்ம நிச்சயமாக அதில் சிக்கி சின்ன பின்னமாயிடுவோம் அப்படிங்கிற குரல் அற்புதமான திருக்குறள். சென்ற இடத்தால் செலவிடா தீதொருகி நன்றின் பால் உயிப்பது அறிவு. செவுட்டில் அடித்த மாதிரி சொல்கிறார். அறிவுங்கிறது என்ன தெரியுமா? அவன் மனசை சரியான வழியில் செலுத்துறது தான் அறிவு அப்படின்ட்டார். இந்த ஒரு திருக்குறள் போதும் டெய்லி காலையில் எந்திரிக்கும் போது சொன்னேன்னா வாழ்நாள் முழுக்க உன்னை வழி நடத்தும். இது ஒரு திருக்குறள்.